அனைவருக்கும் வணக்கம். மருத்துவர் பாஸ்கர் ராஜமாணிக்கம், அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரி, சென்னை. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்ம இந்த கொரோனா ரெண்டாவது அலையில் ஆக்சிஜன் தேவை அதிகரித்து வருகிறது நோயாளிகளுக்கு. சரி, அது சம்மந்தமாக தான் இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோங்க. சித்த மருத்துவத்தில் வந்து ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறது ஒன்று என்னென்னா, மந்தம் வராது, ஜுரம் வராது. இந்த மந்தம் என்ற ஒரு விஷயம்தான் இந்த ரெண்டாவது அலையில் ஒரு முக்கிய காரணியாக உள்ளது. இந்த மந்தத்தை குறைத்து விட்டு மருந்துகள் எடுக்கும்போது மட்டும்தான் இந்த நோய் தீவிரமாகாமல் தடுக்க முடியும். மந்தம் இருந்து கொண்டே நாம் மருந்து எடுக்கிறோன்னு சொல்ல வந்தால் அப்பொழுது என்ன ஆகும்னா, அந்த மருந்து போயிட்டு உடலில் வேலை செய்யாது. ஸோ அதனால தான் நாம் வந்து இந்த மந்தத்தை முதல்ல நீக்கணும். மந்தத்தை நீக்கிவிட்டு, அப்படி இல்லை எனில் மந்தத்தை குறைக்கும் மருந்துகளை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது தான் கொரோனா நோய் இரண்டாவது அறையில் தீவிரமாகாமல், அதாவது ஆக்சிஜன் தேவை தீவிரம் ஆகாமல் பாதுகாக்க முடியும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டுருக்குறோங்க, என்னது பின்பணி காலத்திலிருந்து, பின்பணி காலம் அதாவது பிப்ரவரி 13க்கு பிறகு உடலில் உள்ள கழிவுகள் வெளியே வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் பிப்ரவரி 13க்கு பிறகு தான் இந்த ரெண்டாவது அலை தமிழ்நாட்டில் அதிகமாக ஆரம்பிச்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளவேநீர் காலம், இது ஜூன் 13 வரைக்கும் நீடிக்கும். இப்போ என்ன ஆகும்னா, இந்த பின்பணி காலத்தில் அதிகரித்த கபம் இந்த இளவேநீர் காலத்தில் என்ன பண்ணோம், தண்ணீரை பிறந்து நோயை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மேலும் இப்போ முக்கியமான தேவையாக சொல்கிறாங்க இல்லைங்களா, நோயின் தீவிரம், ஆக்சிஜன் தேவை என்ற நிலைமைக்கு போயிருக்கு அப்படின்ட்டு. சரி, இந்த ஆக்சிஜன் தீவிர நிலை நமக்கு ஏற்படாமல் எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்றதுனால தான் இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன். இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி அஜீரணமின்றி சுரம் வராது, மந்தம் இல்லாத சுரம் வராது. ஸோ இந்த மந்தத்தை எடுக்கிற விஷயத்தை தான் இப்போ சித்த மருத்துவம் செய்து கொண்டு வருகிறது. இந்த மந்தத்தை எடுத்தால் அதற்கு அடுத்த கட்டமாக நோய் தீவிரமாகாமல் தடுக்க முடியும். சரி, அப்படின்னா மந்தத்தை எடுக்க என்னென்ன மருந்துகளை சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நொச்சி குடிநீர், மிளகாய் கஷாயம், ஓம குடிநீர், அப்படின்லாம் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல போகிற மாத கஷாயம், இவை எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, இமிடியேட்டாகவே உடலில் உள்ள மந்தத்தை தடுத்து, அப்படின்னா மந்தம் ஏற்படுவதை தடுத்து மருந்துகள் நல்ல நிலையில் வேலை செய்ய உதவும். ஸோ நோயின் ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு உடல் வலி இல்லை ஒரு ஜுரம் வரா மாதிரி இருக்குன்னா, இப்போ நம்ம சொன்ன சித்த மருந்துகளை ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் வரும்போது மருத்துவமனைக்கோ இல்லை சித்த மருத்துவ சென்டருக்கோ வரும்போது பார்த்திங்கன்னா நோய் வந்து தீவிரமாகாமல் தடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நோயின் ஆரம்ப காலகட்டத்திலேயே சித்த மருந்துகளை எடுத்தால் நோய் தீவிரமாகாமலும் மேலும் ஆக்சிஜன் தேவை இல்லை என்ற நிலைக்கும் நாம் நோயாளியை பாதுகாசாயம் செய்முறை தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்வேளை வேர், மேல்தோல் சீவிய சுக்கு, வெந்தயம், மேல்தோல் நீக்கிய வெள்ளைப்பூண்டு இதழ், வசம்பு, ஓமம், இவைகளை வந்து வகைக்கு 8 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து அடுப்பில் மேலே ஒரு மண் பாத்திரத்தை வச்சு அதில் வந்து வசம்பை போட்டு நல்லா கறிக்கு எடுத்துக்கணும். இல்லை சாம்பல் கூட ஆயிடல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்கு சாம்பலான பின்பு வெந்தயத்தை போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளை பூண்டு இதழ், அதுக்கப்புறம் ஓமம் இவையை போட்டுட்டு அதுக்கப்புறம் சுக்கை தட்டி போட்டு 240 மில்லி தண்ணி ஊற்றி அது 60 மில்லியாக சுண்ட வச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த வேலை நல்வேலைன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமங்களில் வேலைக்கிறைன்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் நீங்கள் கிராமத்தில் பெருங்களை கேட்டால் சொல்லுவாங்க. அப்படியே இல்லைனாலும் மருந்து கடையில் நம்ம வேலைக்கிறை நல்வேலைக்கிறை வேர்னு கேட்டு வாங்கிக்கலாம். அதாவது இந்த நல்வேலை அப்படின்றது பார்த்திங்கன்னா கிளைம் விஸ்கோசா அப்படின்லாம் நாய் வேலைன்னு சொல்லுவாங்க. வேலைக்கீரையில் இது வந்து வெள்ளைப்பூவாக இருக்கும் என்பது தைவேலைன்னு சொல்லுவாங்க. இதில் மஞ்சள் பூவாக இருக்கும், இதுதான் நல்வேலை. இந்த பூவை நீங்கள் வந்து இந்த பூவுடைய செடியை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை சார் எனக்கு நல்வேலை கிடைக்கல அப்படின்னா பொடுதலை செடியை இதுக்கு மாற்றாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடுதலை பார்த்துருப்பீங்க, இப்போ மார்க்கெட்லேயோ இல்லை என்ன சொல்கிறது கீரைக்காரங்கிட்ட சொன்னாலும் பொடுதலை ஈஸியாக கிடைக்கும். அதனால் அந்த நல்வேலைக்கு பதிலாக இந்த பொடுதலை கீரையை யூஸ் பண்ணிக்கலாம்.
இது மிக முக்கியமான மருந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான கொரோனா நோயில் மிக முக்கியமான மருந்து, சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மருந்து என்ன பண்ணலான்னா, இப்போ வகைக்கு 8 கிராம் சொன்னேன் இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வகைக்கு 2 கிராம் சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த கொரோனா நோய் வராமல் தடுக்க முடியும், முன்னாடியே தடுக்க முடியும். இப்போ மிளகாய் கஷாயம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து முன் தடுப்பிற்காக, நோய் வராமல் தடுப்பிற்காக சொல்லியிருப்பேன், ஒரு பச்சை மிளகாய் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் எப்படி மிளகாய் கஷாயத்தை சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, 3 மிளகாய் போட்டுக்கோங்க, ஒரு 2 சிட்டிகை உப்பு, 2 சிட்டிகை சீரகம், 2 சிட்டிகை மஞ்சள் போட்டு மிளகாயை நல்லா நறுக்கி போட்டுருங்க. பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் தண்ணி, 200 மில்லி தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா கொதிக்க ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கொதி வந்த பிறகு இறக்கி வச்சுட்டு 50 மில்லி வீதம் சாப்பிட வேண்டும். இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டால் போதுமானது, உங்களுடைய ஆக்சிஜன் லெவல் குறையாமல் பார்த்துக்கொள்ளும். ஸோ இப்போ வந்து ஒரு ஆக்சிஜன் லெவல் ஒரு 90 இருக்குது, இல்லை ஒரு 89 இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்கன்னா இந்த கஷாயத்தை சாப்பிட்டு வந்துடுங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்சிஜன் லெவல் அப்படியே மெயின்டைன் ஆகும், மேலும் குறைவதற்கு வாய்ப்பு இல்லை, சரிங்களா? அந்த கஷாயம், மிளகாய் கஷாயம், நொச்சி குடிநீர், ஓம குடிநீர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா நோய் 2வது அலையில் மிக முக்கியமாக, நோயை தடுப்பதில் மிக முக்கியமாக பங்கு வகிக்கிறது. சரி, இல்லாம் ஏற்கனவே சொன்னது தான், மந்தமல்லாத ஜுரம் வராது. இந்த நோயில் மந்தத்தை நீக்கும் பொருட்களை கண்டிப்பாக குறைக்க வேண்டும். திருமூலர் சித்தர் சொல்லியிருப்பார், உற்ற ஜுரத்துக்கும் உறுதியாம் வாய்வுக்கும் அற்றே ஒரு மட்டும் அன்னத்தை காட்டாது. இதுதான் இந்த நோயினுடைய முக்கியமான இதுதான். என்னென்னா ஜுரத்தில் வந்து மந்தம் இல்லாத உறவுகளை சாப்பிடணும். சரி, மந்தம் இல்லாத உணவுகள்னால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரிஞ்சது தான், ஏற்கனவே நம்ம பாரம்பரியமாக ஒரு ஜுரம் வந்தால் என்ன பண்ணுவோங்க, கஞ்சி வச்சு குடிப்பீங்க இல்லையா, அதே மாதிரி கஞ்சி வச்சு குடிக்கிறது ப்ளஸ் இட்லி இடியாப்பம் போன்ற ஒரு மென்மையான ஆவில் வந்த உணவுகளை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் தவிர்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான உணவுகள், அதுக்கப்புறம் பால் பொருட்கள், தயிர், அப்புறம் அசைவ உணவுகள், இவைகளெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இந்த நோயில் வந்து நோய் குறைகிறது அப்படின்னாலே நமக்கு என்ன வேணும், பசி நல்லா எடுக்க ஆரம்பிக்கும், புரிஞ்சுக்கிறீங்களா? அந்த பசி எடுக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம என்ன பண்ண வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கமான உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ அதனால் பசி எடுக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டும், பசி எடுக்கிற வரைக்கும் மந்தமில்லாத உணவுப் பொருட்களை சாப்பிட வேண்டும். இப்போது கொரோனா நோயில் வந்து தமிழ்நாட்டில் வந்து 2வது அலை வந்திருக்கு, மற்ற நாடுகள்லாம் 3வது அலையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறவங்க. சரி, தமிழ்நாட்டிலையும் இப்போது இந்தியாவிலும் இந்த 3வது அலை வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்றது. இப்போ இந்த சொன்ன இந்த மாந்த கஷாயம், அதாவது இந்த கொரோனா நோயின் 3வது அலை வந்து குழந்தைகளை அதிகமாக தாக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த மாந்த கஷாயம் சொல்லியிருக்கிறேன். இந்த மாந்த கஷாயம் குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான மருந்து. இந்த மருந்துகளை எடுத்துக்கும்போது நாம் கண்டிப்பாக 3வது அலையை சமாளிக்கலாம். ஏற்கனவே இருந்த 1வது அலையையும் 2வது அலையும் சித்த மருத்துவம் சமாளித்து கொண்டிருக்கிறது. எங்களிடம் எல்லா மருந்துகளும் உள்ளது. எல்லா நோய்க்கும் சித்தர்கள் சொன்ன 4448 வியாதிகளுக்கும் மருந்து உள்ளது. எந்த அலையாக இருந்தாலும் சித்த மருத்துவம் எதிர்கொள்ள தயாராக உள்ளது. இன்கேஸ் குழந்தைகளுக்கே வருவதாக இருந்தாலும் இந்த மாந்த கஷாயம், கோரோசன மாத்திரை, பிரம்மானந்த பைரவம் போன்ற மாத்திரைகள்லாம் உள்ளது. கண்டிப்பாக சித்த மருத்துவம் நம்பிக்கை அளித்து கொரோனாவது 3வது அலையும் கண்டிப்பாக எதிர்கொள்ளும். கொரோனா நோயில் 2வது அலை பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா மிக விரைவாக பரவுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோயாளியினுடைய நுரையீரலுக்கு நேரடியாக சென்றது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளில் அவங்களுக்கு வந்து நோய் தொற்றினுடைய தீவிரம் அதிகமாகுது. அதனால் எப்பயுமே ஒரு ஜுரமோ இல்லை உடல் வலி தான் இந்த நோயினோட முக்கிய குறிக்கணுமா நான் பார்த்துருக்குறேன். அதை பார்த்திங்கன்னா அதனால் உடல் வலின்னு லேசாக தெரிஞ்சாலே மக்கள் அலட்சியமாக இல்லாமல் உடனடியாக ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டோ அது மாதிரி டெஸ்ட்டுகளை எடுத்து உடனடியாக கண்டறிந்து அதற்கு வேண்டிய மருத்துவங்களை மேற்கொள்ள வேண்டும். சரி, ஒரு உணவு சரியில்லைனா உடனே ஏதாவது ஒரு சித்த மருந்து, எது கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், இல்லை இந்த ஓம குடிநீர், இப்போ இன்றைக்கி சொன்ன மாந்த கஷாயம், அப்படி இல்லைனா நொச்சி குடிநீர், இது எல்லாமே இப்போ நாங்கள் சொல்லிட்டு வர்றது எதனாலனா உங்களுடைய நோய் தீவிரமாகாமல் தடுக்கணும் அப்படின்றது தான். இதை வந்து நீங்கள் கடையில் போய் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ நொச்சி குடிநீர் சொன்னீங்களா, ஏற்கனவே நொச்சி குடிநீர் சொல்லியிருக்கிறேன். இதை நொச்சி குடிநீர் சொல்கிறேன் கேட்டுங்க. இதனுடைய செய்முறை இப்போ சொல்கிறேன். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நொச்சி குழந்து 1 கைப்பிடி, அப்புறம் மிளகு 1-9 கிராம் மிளகு எடுத்துக்கோங்க, அப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா 4 கிராம் பூண்டு, அப்புறம் கம்மாறு வெட்டலை அப்படிலாம் கருப்பு வெத்தலை,
ஒரு பத்து வெத்தலை. இவை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், நுணுக்கி இலையெல்லாம் கிள்ளி நல்லா அரிஞ்சு போட்டுங்க. மீதி பூண்டு மிளகை வந்து நல்லா நுணுக்கி போட்டுட்டு பாத்திரத்தில் போட்டுட்டு 240 மில்லி தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு 60 மில்லியாக சுண்டை வச்சு வடிகட்டி கொடுக்கலாம், குடிக்கலாம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, கிராமத்தில் நொச்சியலை ஈஸியாக கிடைக்குது. சரி, இப்போ எனக்கு நொச்சியலை கூட கிடைக்கலனா நொச்சியலையை விட்டுருங்க. அதை தவிர்த்து பூண்டு மிளகு கம்மாறு வெத்தலை மட்டும் போட்டு கசாயம் குடிச்சிட்டு அடுத்தது அடுத்த லெவல் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னென்ன நோயின் தீவிரம் ஆவாகம் தடுக்கும். அதனால் வந்து திடுதிப்பு நம்ம மருந்து இல்லையே இல்லையே கபசுர குடிநீர் இல்லையேன்னு கஷ்டப்பட வேண்டாம். வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்து நாம் சுத்த மருத்துவத்தின் மூலமாக இந்த நோயை தீவிரமாகாமல் தடுத்து கொள்ளலாம். இதை குடிச்சிட்டு சித்த மருத்துவ சிகிச்சை மையத்திற்கோ இல்லை வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கோ நீங்கள் போகலாம். ஆனால் இந்த நோயின் முக்கியமானது என்ன, பதட்டம் அடையக்கூடாது. என்றைக்குமே பதட்டம் அடையாதீங்க, சரிங்களா? அந்த பதட்டம் தான் என்ன பண்ணுது, இந்த நோயில் தீவிர நிலையை எடுத்துகிட்டு போகுது. அதனால் ரிலாக்ஸாக நம்ம வீட்டிலே பொருட்கள் இருக்குது, வீட்டிலே வந்து இருக்க வேண்டும். அப்புறம் அதே நேரத்தில் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே நாம் இந்த நோயை தவிர்த்து கொள்ளலாம், மந்தமில்லாத உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் இந்த நோயினுடைய முக்கியமான முக்கியமான விஷயங்கள். இதை மனசில் வச்சுக்கிங்க. ஆக்சிஜன் தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு. இப்போது எங்களுடைய சித்த மருத்துவ கோவிட் கேர் சென்டர் வந்து எல்லா மாவட்டங்களிலும் இயங்கி வருகிறது. அதில் வந்து இந்த கிராம்பு குடிநீர், அப்படி இல்லைன்னா கிராம்பை வந்து என்ன பண்ணலாம், பாலில் அரைத்து குடித்தல், அப்படிலாம் முன்ன சொன்ன மிளகாய் கஷாயம், அப்படிலாம் மாந்த திராவகம், அப்படிலாம் மாந்த தீநீர் கடையில் கிடைக்குது, சரிங்களா? சித்த மருந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு தேனில் சுவாச குடவரி மாத்திரை, அப்படிலாம் கோரோசன மாத்திரை சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து ஆக்சிஜன் லெவலை உயர்த்துகிறது. இதை வந்து மருத்துவர்களின் சித்த மருத்துவர்களின் அறிவுரைப்படி நீங்கள் அணுகி அவர்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இல்லை, வீட்டிலே நம்ம ஒரு தேவையில் ஆக்சிஜன் லெவலில் நம்ம தேவைப்படுற இப்போ நோயாளிகள் என்ன பண்ணலாம்னா, மிளகாய் கஷாயம் சொன்னீங்களா, அதே மிளகாய் கஷாயம், மிளகாய் கஷாயத்தில் ஒரு மிளகாய் போடுவோங்க. ஆக்சிஜன் தேவைக்காக மிளகாய் கஷாயம் நம்ம குடிக்கிறாங்கன்னா 3 மிளகாய் போட்டுக்கணும். 3 மிளகாய் போட்டு 2 சிட்டிக்கு மஞ்சள் தூள், 2 சிட்டிக்கு உப்பு, 2 சிட்டிக்கு சீரகம் போட்டு நல்லா ஒரு கொதி வந்தவொடனே இறக்கி வச்சு ஆற வச்சு குடிச்சிடணும். இந்த ஒரு மருந்தே என்ன பண்ணுவோம், ஒரு மருந்தே ஆக்சிஜன் லெவலை தீவிரமாகாமல் தடுத்துக்கொள்ளும். அதே நேரத்தில் இது உடலில் உள்ள காரத்தன்மை அதிகப்படுத்தும். இந்த காரத்தன்மை அதிகப்படுத்துறதுனால என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனை உள்ளிழுக்கும் தன்மையை என்ன பண்ணும், உடலை வந்து அதிகரிக்க செய்கிறதுன்றது அறிவியல் அறிஞர்கள்லாம் கூறியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஒரு மருந்து ஒரு வேளை சாப்பிட்டா போதும். ஒரு வேளை சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவமனையில் சித்தா மருத்துவ கோவிட் கேர் சென்டர் போகும்போது அது வரைக்கும் இந்த மருந்துகளை என்ன பண்ணணும், உங்களுடைய ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிடும். அதனால் பதட்டம் அடையாமல் நான் சொன்ன இந்த மருந்துகளை சாப்பிட்டு வரலாம். அப்புறம் மேலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கூறிய வழிகாட்டு நெறிமுறைகளை அனைவரும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். ஏதாவது தேவை இருந்தால் மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியே வருதல் அப்படி போன்ற செயல்களை செய்ய வேண்டும். அதுவரை வீட்டிற்குள்ளேயே இருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மேலும் இப்போ சித்த மருத்துவத்தில் சென்னையில் பார்த்தீங்கன்னா வியாசர்படி இல்லை அரசு அம்பேத்கர் கலைக்கல்லூரியில் ஒரு சித்த மருத்துவ மையமும், அப்புறம் மீனம்பாக்கத்தில் ஏஎம் ஜெயின் காலேஜில் ஒரு சித்த மருத்துவ மையம், அப்புறம் பூந்தமல்லியில் ஒரு சித்த மருத்துவ மையம் ஆரம்பிச்சிருக்கிறோங்க. கொரோனா நோயில் குறிகுணம் உள்ளவர்கள், மைல்டு மாடரேட் உள்ள பேஷண்ட்டுங்கலாம் நீங்கள் இந்த மையத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலும் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் 100 சித்த மருத்துவ மையங்களை திறக்க ஆவண செய்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து சித்த மருத்துவர்களின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.